நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் ஒண்ணு வந்து எஸ் வந்து ஐ பேங்கோட ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்றது அவங்க என்ன எஸ்பிஐ இதை இத பத்தி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்ற விஷயமும் கஷ்டப்படுற மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு அறிவிப்புகளை கொடுத்திருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம் நேர வீடியோக்குள்ள போலாம் வாங்க முன்னாடி சொன்ன மாதிரி வாடிக்கையாளர்களுக்கு வந்து அவங்க ஜீரோ பேலன்ஸ் ஓபன் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்றதுக்கான கொடுத்துருக்கேன் அதுல என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா இது வரைக்கும் நீங்க வந்து எஸ்பிஐல அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் நினைச்சீங்கன்னா இதுதான் இருக்கிறதுலயே வந்து சிறந்த நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து இந்த அக்கௌண்ட் ஜீரோ பேலன்ஸ் நீங்க ஒரு எந்த ஒரு மினிமம் பேலன்ஸும் மெயின்டைன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் எஸ்பிஐக்கு வந்துட்டேன் என்ன செய்யணும் இப்ப வந்து இதுக்கு தேவை என்னன்னா நார்மலான ஆதாரங்கள் போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது உங்கள்கிட்ட வந்து ஒரு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அட்ரஸ் ப்ரூஃப் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருந்தால் போதும் அடுத்தது வந்து இந்த அக்கௌண்ட் ஜாயின்ட் அக்கௌண்டாகவும் ஓபன் பண்ணிக்கலாம் ஒன்னுக்கு மேற்பட்ட ரெண்டு நம்பர்கள் சேர்ந்து ஓபன் பண்ணிக்கலாம் அப்படி ஓபன் பண்ணாலும் நீங்க எந்த ஒரு மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண வேணாம் மூணாவது வந்து இதுல ஒரு லட்சம் ரூபாய்க்கு கீழே நீங்க பணம் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் வட்டி கான்ஸ்டன்டா தரதா சொல்லியிருக்காங்க நான்காவது இதுக்கு இருக்க முக்கியமான கண்டிஷன் என்னன்னா நீங்க வேற எந்த ஒரு பேங்க்லயுமே சேமிப்பு கணக்கு வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எப்படி வேலிடேட் பண்ணுவாங்க அப்படின்றத பத்தி நான் சொல்லல இந்த அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செக் புக் கிடையாது இந்த செக் புக் ஆப்ஷன் கொடுக்கல அடுத்தது என்னன்னா இதுல இருந்து உங்களால நாலு மாதத்துக்கு நாலு முறை பணம் எடுக்க முடியும் ஏடிஎம்ல போயோ பேங்க்ல போய் நீங்க எப்படி வேணா எடுக்கலாம் ஆனா நான்கு முறை எடுக்க முடியும் என்னன்னா பேசிக்கா என்கிட்ட இதுக்கான ஆதாரங்கள் இருக்கு அதாவது அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாம் ஒண்ணு இரண்டாவது ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் இதுக்கு செக் புக் கிடையாது ஒரு மாதத்துக்கு நான்கு முறை பணம் எடுக்கலாம் ஏடிஎம் இருக்கலாம் இருக்கலாம் அதுக்கு முக்கியமான இன்னொன்னு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு லட்சத்துக்கு மூணு புள்ளி ரெண்டு அஞ்சு கான்சென்ட்ரே தரதா சொல்லியிருந்தாங்க இதுதான் வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான ஓகே இது வந்து ஒரு பார்ட் ரெண்டாவது பார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கஷ்டப்படுற மக்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில திட்டங்களை எஸ்பிஐ அறிவிச்சிருந்தாங்க அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அது என்ன என்னன்னு பார்ப்போம் ஒண்ணு ரெப்போ வட்டி ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது இது வந்து டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ கொடுக்கறதுல இருந்து இவங்க ஆர்பிஐ இவங்களுக்கு தருவாங்க இவங்க வந்து மக்களுக்கு தருவாங்க மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து கனெக்டடு சோ இப்போ வந்து அவங்க குறைச்சாங்க அப்படின்னா இவங்க வண்டியை வந்து குறைப்பாங்க இது வந்து கண்டினியூஸ் நடந்துட்டு வர ப்ராசஸ் தான் இன்னமுமே வந்து ஆர்பிஐ வட்டியை குறைக்கிறதா இருக்காங்க சோ அந்த குறைக்க 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 என்ன ஆகுனா நமக்கு ஆல்ரெடி நம்ம மாதிரி தான் நம்ம பணத்தை பேங்க்ல நம்ம அவங்க வச்சிருக்கிறதுக்கு நம்மளே காசு கொடுத்து வச்சிருக்க நிலைமைக்கு போயிட்டு இருக்கோம் ஸோ அதை பத்திலாம் நம்ம பேச வேணாம் அதை பல வீடியோல பேசியாச்சு ஸோ அதுலேருந்து கம்மியான பணம் அதாவது கஷ்டப்படுறவங்கக்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிறவங்க என்னன்னா ஒரு லட்சம் ரூபாய் கீழே உங்க அக்கௌண்ட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்டில் த்ரீ பாய்ண்ட் டூ ஃபைவ் பர்சென்டேஜ் கொடுக்குறாங்க முன்னாடி பார்த்தோம் இல்லையா த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் கண்டினியூவாக கொடுப்பாங்க எப்போ ரேட் குறைஞ்சாலும் குறைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் ரெண்டாவது மூத்தக்குடி மக்களுக்கும் மாற்றுத்திறனாளிக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த வங்கி பேஞ்ச் இருக்கிறதுலேருந்து சுற்றுவட்டாரம் அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து டோர் டெலிவரி மாதிரி வீட்டு வாசல்ல வந்து சேவை செய்யறதா சொல்லியிருக்காங்க பணம் சம்பந்தமா பணம் எடுக்கிறது போடுறது அது சம்பந்தமான சேவைகள் அதாவது வங்கி பரிவர்த்தனைகள் சேவைகளுக்கு வந்து நூறு ரூபாய் கட்டணமும் வங்கி சாரா பரிவர்த்தனைக்கு வந்து அறுபது ரூபாய் கட்டணமும் சொல்லியிருக்காங்க இதை கட்டணம் இல்லாமலே பண்ணலாம் ஓகே அட்லீஸ்ட் இவங்க ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க இதை தொடர்ந்து மற்ற பேங்குகளும் இதை ஆரம்பிப்பாங்க அப்படின்றத நம்புவோம் மூணாவது விஷயம் யோனா ஆப்பை யூஸ் பண்ணி மட்டுமே ஏடிஎம்ல இருந்து நீங்க பணம் எடுக்கலாம் இதுக்கு நீங்க வந்து எந்த ஒரு ஏடிஎம் மிஷினையும் டச் பண்ணாம ஏடிஎம் குள்ள மட்டும் போயிட்டு யோனோ ஆப் மூலியமே டைப் பண்ணி பணத்தை வந்து எடுத்துக்கலாம் இது இப்ப கொரோனா சுச்சுவேஷன் எதையும் தொடர்றதுக்கான வேண்டாம் தொற்று பரவும் அப்படின்றதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பட் இது வந்து அதுக்கு முன்னாடியே இருந்த ஆப்ஷன் தான் இப்போது பதினாறாயிரத்தி ஐநூறு ஏடிஎம் இந்தியால மொத்தமா இருக்கிற ஏடிஎம்ல பதினாறாயிரத்தி ஐநூறு ஏடிஎம்ல இந்த வசதி வந்து இப்போதைக்கு செயல்பாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இதுதான் நான் சொல்ல வந்தேன் ஒண்ணு வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் இது வந்து நிறைய பேருக்கான கனவு ஏன்னா வச்சுக்கோங்களேன் மந்த்லி ஒரு மினிமம் அமௌண்ட் வந்து நான் அக்கௌண்ட்ல வச்சிருக்கணும் அந்த அமௌண்ட் நான் வைக்கல அப்படின்னா என்கிட்ட இருந்து பணம் எடுப்பாங்க அது வேண்டாம் அப்படி இல்லை நான் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கேன்னா அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் நான் அந்த பேங்க்ல வச்சிருக்கணும் அப்படியெல்லாம் இல்லாம சின்ன அமௌண்ட்லயே வந்து ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் ரெண்டாவது ரெப்போ ரேட் குறைஞ்சாலும் வட்டியை வந்து குறைக்க மாட்டாங்க ஒரு லட்சத்துக்குள்ள இருக்கவங்களுக்குன்னு சொல்லியிருக்கிறது இன்னொரு நல்ல விஷயம் எஸ்பிஐனா இது முன்னாடியே இருக்கிற விஷயம் தான் ஏடிஎம்ல எடுக்கிறது அது இல்லாம மாற்றுத்திற்கும் முதியவர்களுக்கும் பணம் எடுக்கிறதுக்கான ஒரு வீட்டு வாசலுக்கு வந்து சேவை செய்யறதா சொல்லியிருக்காங்க ஒரு நல்ல விஷயம் பட் அதுக்கு நூறு ரூபாய் அறுபது ரூபாய் சார்ஜ் பண்ணாம ஃப்ரீயா பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் என்னோட விருப்பம் மற்ற பேங்குகளும் இதை பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நம்புவோம் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் நம்புறேன் இன்ஃபர்மேட்டிவா ஆயிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட் கூட ஷேர் பண்ணுங்க நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்ல இந்த வீடியோட கருத்துக்களை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க மீண்டும் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் பார்ப்போம் அதுவரை நன்றி வணக்கம்